பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 147, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 3. அல்லேலூயா. நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது, அவரை புகழ்வது இனிமையானது, இதுவே ஏற்புடையது. உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார், அவர்களின் காயங்களை கட்டுகின்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய வாழ்நாளை மீண்டும் ஒரு நாளாக கூட்டி கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை போற்றி புகழுகின்றோம் அப்பா. அதிகாலையிலே உம்மை புகழ்ந்து பாடுவது எங்களுக்கு இனிமையானது தகப்பனே. என் நெஞ்சே எப்பொழுதும் ஆண்டவரே போற்றிடு என்று சொல்லி ஆண்டவரே இயற்கையோடு சேர்ந்தும் பறவைகளோடு சேர்ந்து உம்மை புகழ்ந்து பாடுவது எங்களுக்கு மிகவும் ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதை எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது சுவாமி. தகப்பனே, நாங்கள் பார்ப்பதற்கு எங்களுக்கு நல்ல கண்களை கொடுத்திருக்கின்றீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். பேசுவதற்கும் உம்மை புகழ்ந்து பாடுவதற்கும் எங்களுக்கு நாப்பழக்கத்தை கொடுத்திருப்பதற்காக உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உமது வார்த்தைகளை கேட்பதற்கும் உமது வார்த்தையின்படி நடப்பதற்கு செவி திறனை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா. மற்றவர்களை அன்பு செய்ய நல்லதொரு இதயத்தை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்கள் நல்ல சிந்தனைகளை சிந்தித்து எப்பொழுதும் என் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து எல்லாமல்ல இறைவனை ஆராதித்து நடக்க நல்ல சிந்தையை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல வேலையை கொடுத்திருப்பதற்காக உமை ஸ்தோத்தரிக்கின்றோம். அனுதினமும் குடும்பத்தின் தேவைகளை சந்தித்துக் கொண்டு இருப்பதற்காக உமை நன்றியோடு துதித்து உமை ஆராதிக்கின்றோம். எங்களை மட்டும் அல்ல தகப்பனே, எங்களோடு கூட இருக்கிறவர்களையும், எங்களுடைய நண்பர்களையும், எங்களுடைய உறவினர்களையும், வேலை செய்த இடத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நாங்கள் அவர்களுக்காக ஜெபித்த பொழுது எங்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றோம். நீரே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கின்றீர். எங்களை வழிநடத்தி, எங்களை ஆசீர்வதித்து, எங்களை உயர்த்தக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர். ஆண்டவரே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே நாங்களே எங்களை மீட்க முடியாது, எந்த மனிதரும் எங்களை மீட்க முடியாது. நாங்கள் பாவம் செய்தால் அந்த பாவத்திற்கு உமது திரு சமூகத்திலே கணக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து கல்வாரியிலே உம்மை தகன பலியாக கொடுத்து உமது பிள்ளைகளாகிய நாங்கள் நியாய தீர்ப்பிற்கு முன்பாக நிற்க கூடாது என்பதற்காகவே அனுதினமும் உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவுவதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, பாவத்திற்கு மேல் பாவம் செய்து பாவ மன்னிப்பை குறித்து நாங்கள் கவலைப்படாமலும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அநேக முறை ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்வார், தான் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுவார் என்கின்ற தற்பெருமையோடு நாங்கள் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம். அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்கின்றோம். ஆண்டவரே, கோயிலில் பணி செய்ய எங்களுக்கு விருப்பம் இருந்தும் விருப்பம் இல்லாதவர்களாய் விசுவாசம் குன்றவரவர்களாய் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம். அவ்வாறு ஆண்டவரே தன்னையே அர்ப்பணித்து பணி செய்கிறவர்களை கூட சாத்தான் தன்வயப்படுத்தி தற்பெருமையோடு அலையக்கூடிய அந்த சிந்தையை ஒவ்வொரு மனிதருக்கும் கொடுத்திருப்பதை பார்க்க முடிகின்றது. நான் தான் தலைவர், நான் சொல்வது தான் கேட்க வேண்டும், நான் சொல்வதை தான் குருக்கள் கேட்க வேண்டும் என்றே சொல்லி அலையக்கூடிய மனிதர்களும் இந்த உலகத்தில் உண்டு. என்னிடம் பணம் இருக்கின்றது, செல்வம் இருக்கின்றது, சொத்து இருக்கின்றது, அதை வைத்து நான் என்னவென்றாலும் செய்வேன் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கிறவர்களும் உண்டு தகப்பனே. அவர்களை உமது கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்து உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. எல்லா தலைமுறைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவே எல்லோருக்காகவும் நீர் கல்வாரியிலே ஆண்டவரே பப்ளிக்காக பொதுவாக
உருவாக நீர் உண்மையே கையளித்து உண்மையே அர்ப்பணித்து உமது இரத்தத்தினால் எங்களை மீட்டு ரட்சித்திருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. 1 யோவான் 1:7 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களில் இருந்து உங்களுக்கு மன்னிப்பை கொடுக்கும் என்கின்ற வார்த்தையின்படி நாங்கள் மன்னிப்பு பெறவும் ஆண்டவரே நீர் கொடுக்கக்கூடிய மன்னிப்பை தக்க வைத்துக் கொள்ளவும் என் ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை என் ஆண்டவர் தாமே தர வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன். அப்பா, இந்த உலகத்திலே அநேக பிள்ளைகள் உண்டு, வலக்கைக்கும் இடக்கைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் உண்டு, உம்மை மட்டுமே நம்பி இருக்கிறவர்கள் உண்டு, அநாதை பிள்ளைகள் உண்டு, கைம்பெண்கள் உண்டு. இந்த நாளிலே அவர்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றேன் என் ஆண்டவர் தாமே. இவர்களுக்கு பக்கத்துணையாய் இருக்கவும் இவர்களை ஒவ்வொரு நாளும் நீர் அரவணைத்து வழி நடத்தவும் உடைந்த உள்ளத்தோடு இருக்கிறவர்களை குணப்படுத்தக்கூடிய தெய்வமாக கடந்து வர வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன். அப்பா, திரு பாடல்கள் 149:4 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார், தாள் நிலையில் உள்ள அனைவருக்கும் வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துகின்றார் என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் உமது பிள்ளைகளாகி எங்கள் மீது விருப்பம் கொண்டு இருக்கிறபடியினால் அதிகாலையிலே தட்டி எழுப்பி உமது குரலை கேட்டு எங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கின்றீர், அதிகாலையிலே வெற்றியை தருகின்றீர், எங்களை மேன்மைப்படுத்தி இருக்கின்றீர், தாழ் நிலையிலிருந்து எங்களை உயர்த்துகின்றீர், ஒவ்வொரு நாளும் தூயகத்தில் இருந்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றீர், எப்பொழுதும் உமது கரங்களில் எங்களை பொதிந்து வைத்து எங்களை அரவணைத்து ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றீர். இந்த நாளிலும் கூட தகப்பனே உமது அன்பு மகனாக மகளாக நாங்கள் மாறவும் உம்மோடு இணைந்து இருக்கவும் என் ஆண்டவருடைய திட்டங்களை நிறைவேற்றி பழி தீர்க்கக்கூடிய எண்ணங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து மாறவும் எல்லா மக்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவீராக. இதுவரை யார் யாரையெல்லாம் வெறுத்து இருக்கிறோமோ, யார் யாரையெல்லாம் யாரையெல்லாம் நாங்கள் அனாதையாய் நினைத்திருக்கிறோமோ, யார் யாருக்கெல்லாம் துரோகம் செய்திருக்கின்றோமோ, யார் யாரையெல்லாம் பகைவர்களாக நினைத்திருக்கிறோமோ, எதிரிகள் என்று நினைத்திருக்கிறோமோ, அவர்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இந்த அருமையான நாளிலே நேரத்திலே அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக, அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு அவர்களை ஆசீர்வதித்து அவர்களையும் மேன்மையாக வைத்திட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன். அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரையும் இந்த நாளிலே நாங்கள் உம்மோடு இணைந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவதற்காக உமக்கு நன்றி, வலிமை மிக்க உமது புயத்தினால் எங்களை தீற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக ஆயிரக்கணக்கான மக்கள் விண்ணப்பம் செலுத்தி செபித்துக் கொண்டு இருக்கிறார்கள், அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கின்றேன், அவருடைய விண்ணப்பங்களை ஒப்புக்கொடுக்கின்றேன், அவருடைய உள்ளத்தின் தேவைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன், மனதுருக்கத்தை ஒப்புக்கொடுக்கின்றேன், எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஒப்புக்கொடுக்கின்றேன், செல்லக்கூடிய பாதைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நாளிலே பிள்ளைகள் உமது கூக்குரலை கேட்கவும் என் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாய் மாற வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலே இந்த காலை பொழுதிலே ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருப்பதை போல் யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே சிகிச்சை பலனின்றி தவிக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், கோமா ஸ்டேஜில் இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், இதயம் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். தகப்பனே மருத்துவர்கள் வழியாக அவர்களுக்கு உதவி செய்திட வேண்டுமாயும் என் ஆண்டவர் தாமே அவர்களை தொட வேண்டுமாயும் நோக்கி செபிக்கிறேன். அப்பா, ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே, பெரியவரே உன்னதரே பரிசுத்தரே, உமது அன்பும் இரக்கமும் கூட இருக்கிறபடி நீர் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றீர், நோயாளிகளை குணமாக்கின்றீர், எங்களுடைய ஜபங்களை கேட்கின்றீர், நேற்றும் இன்றும் மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம், உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம், எங்களுடைய குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம், இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரே, இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாய் ஆசை
ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாளிலே தொட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. இந்த அருமையான நேரத்திலே, அருமையான நாளிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோருப்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே, தொடர்ந்து உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி உமது அன்பு மகனுடைய அமைதியும் இரக்கத்தையும் எங்களுக்கு பெற்றுத்தாருங்கள் அம்மா. அருள் நிறைந்த மரியே, வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.